பொதுக்காலம் நான்காம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 4-13 வரை. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயிலையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 30-34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அரசன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவியை அவன் அதிகமாக அன்பு செய்து வந்தான். அவனது நாட்டில் வாழ்ந்த ஒரு ஜோதிடன், ஒரு குறிப்பிட்ட தினத்து அன்று அரசனின் மனைவி இறந்து விடுவாள் என்று ஜோதிடம் சொன்னான். அவன் சொன்னபடியே அந்த குறிப்பிட்ட தினத்து அன்று அரசு இறந்து போனாள். மனைவி அன்பு செய்த அரசனுக்கு வருத்தமாக இருந்தது. அதே வேளையில் அந்த ஜோதிடன் மீது கோபமாகவும் இருந்தது. அவன் ஆரிடம் சொன்னதால் தான் தன் மனைவி இறந்து போனாள் என்று நம்பினான். எனவே அவனை கொல்லும் நோக்கோடு அவனை வரவழைத்து, நீ மற்றவர்கள் எப்பொழுது சாவார்கள் என்று ஜோதிடம் சொல்லுகின்றாயே, நீ எப்பொழுது சாவாய் என்று சொல் பார்க்கலாம் என்று கேட்டான். அரசனின் நோக்கம் அந்த ஜோதிடனுக்கு புரிந்து போனது. தான் என்ன பதில் சொன்னாலும் தற்போதே தன்னை கொல்ல
அரசன் முடிவெடுத்து விட்டான் என்று தெரிந்தது. இருப்பினும் அவன் பயப்படவில்லை. அவன் நிதானமாக தெளிவாக சொன்னான், அரசே, நான் இறக்கின்ற நாள் நிச்சயமாக எனக்கு தெரியும். நீங்கள் சாவதற்கு 3 நாளைக்கு முன்னால் என்று சொன்னானாம். அவ்வளவுதான், அரசனுக்கு பயம் வந்துவிட்டது. இவனை சாகடித்த 3 நாளில் தான் இறந்து விட்டால் என்ன செய்வது? எனவே ஜோதிடனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டான். ஜோதிடனின் ஞானமிக்க பதில் அவனை காப்பாற்றியது. வாழ்க்கையானது நமக்கு முன்னால் பல்வேறு புதிர்களை பிரச்சனைகள் என்கின்ற பெயரில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. இவற்றில் சில புதிர்களை பணத்தாலும் அறிவாலும் நாம் விடுவித்து விடலாம் என்றாலும், நாம் சந்திக்கின்ற ஏராளமான புதிர்கள், அதாவது பிரச்சனைகள், பணத்தின் எல்லைக்கும் அறிவின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவை. அவற்றை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவையானது ஞானம். இன்றைய முதல் வாசகத்தில் உனக்கு என்ன வர வேண்டும் கீழ் என்று கடவுள் கேட்டபோது சாலமோன் ஞானத்தை கேட்டதாக பார்க்கிறோம். இந்த ஞானத்தின் உதவியோடு மட்டுமே தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். இது குறித்து கடவுள் கூட மகிழ்ச்சி அடைந்ததாக முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஞானத்தை பெறுவதற்கான வழி என்ன என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இயேசு திருத்தூது அறிவித்து விட்டு வந்த தம் சீடர்களிடம் தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்மில் பலருக்கு ஓய்வு என்றாலே தூங்குவதுதான். நிச்சயமாக தூங்குகின்ற பொழுது நமக்கு தேவையான ஓய்வு கிடைக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி ஓய்வை இன்னும் சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான வழி ஒன்று உண்டு. என்ன வழி அது? விவேகானந்தர் ஒரு முறை, அரை மணி நேர தியானமானது 6 மணி நேர தூக்கத்திற்கு சமம் என்றார். அதாவது ஒரு மனிதன் 6 மணி நேரம் நல்ல தூக்கத்திற்கு பின்பு அனுபவிக்கக்கூடிய ஓய்வையும் தளர்வு நிலையையும், ரிலாக்ஸேஷன், ஓர் அரை மணி நேர நல்ல தியானத்திற்கு பின்பே நாம் அனுபவிக்க முடியும் என்பதுதான் அவர் சொன்னதனுடைய மைய கருத்து. எனவேதான் ஆன்மீகவியலில் மெடிடேஷன் இஸ் எ கான்சியஸ் ஸ்லீப், ஸ்லீப் இஸ் அன் அன்கான்சியஸ் மெடிடேஷன் என்றொரு வாக்கியமே உண்டு. தியானம் என்பது விழிப்புணர்வோடு தூங்குவது, தூங்குவது என்பது விழிப்புணர்வு அற்ற தியானம். இன்றைய அறிவியல் ஞானத்தினுடைய பலனையும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அறிவியல் ஆய்வின்படி தூக்கத்தின் போது நமது உடலின் அக உறுப்புகளின் செயல்பாடுகள், மெட்டபாலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ், 8% குறைந்து விடுகின்றன. இதன் காரணமாகவே நாம் தூங்கிய பின்பு புத்துணர்வோடு இருக்கின்றோம். தியானத்தின் போதோ நமது அக உறுப்புகளின் செயல்பாடுகள் 24% குறைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் தியானமானது தூக்கத்தை விட பல மடங்கு புத்துணர்வை வழங்க வல்லதாக இருக்கின்றது. நற்செய்தியில் இயேசு தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் என்று கூறப்பட்டாலே அவர் தந்தையோடு உறவாடுவதற்கு, அதாவது தியானத்தில் இருப்பதற்கு சென்றார் என்றுதான் அர்த்தம். லூக்கா 4:42, மார்க் 1:35, இதுவே அவரை பொறுத்த அளவில் ஓய்வு என்பது. இவ்வாறு தந்தையோடு அதிகம் அதிகமாக தனிமையில் இருத்தலே ஞானம் பெறுவதற்கான வழி. பரபரப்பாக பம்பரம் போன்று செயல்படும் இன்றைய மனிதர்களிடம் ஞானம் குறைவாக இருப்பதும் அதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தள்ளாடுவதும் வெள்ளிடை மலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தந்தையோடு தனித்திருந்து ஞானத்தை பெற்று வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உம்மோடு உள்ள ஆழமான தொடர்பே எம்மை ஞானமிக்கவர்களாக மாற்றும் என்பதை உணர வரம் தாரும். ஆமேன்.